இப்போ பியானோ வாசிக்க போறேன். இது என்ன என்ன சாங்னு கண்டுபிடிங்க. சூப்பரா வாசிச்சடி சோஃபியா, உனக்கு பியானோ வாசிக்கிறதுன்னு அத்தைட்ட சொல்லவேல சூப்பரா வாசிக்கிறியே. வாவ் சோஃபியா, என் பிள்ளைங்களோட நீ நல்லா வாசிக்கிறியே. என்னடா அது டங்கு டங்கு டிங்கு டிங்கு டுங்கு டிங்குன்னு பண்ணதுங்களா, எல்லாம் கிளாப் தட்டுதுங்க. ஜெனி, நீ என்னடி டங்கு டங்கு டிங்கு டிங்கு டுங்கு டுங்குன்னு கிளாப் தட்டிட்டு இருக்க? அது உனக்கு என்ன தெரியுமா டி? அது எனக்கு தெரியுமா? நீ முதல்ல வாய மூடுமா, சும்மா கொட்ட 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 கொடன்னு. இன்னும் ஜோரக்கு வந்து எடுத்துட்டு இப்படி பண்ணுறீங்க. சோஃபியா சோஃபியா எவ்வளோ அழகாக பாடி இருக்கோம், வாசிச்சிருக்கோம், சூப்பராக இல்லை? நீங்கள் என்ன வந்து எடுத்து ஆரம்பிச்சிட்டீங்க? வந்துட்ட வக்கலத்து வாங்க, டங்கு டங்கு டுங்கு டுங்குன்னு வந்துக்கலாம். உங்களுக்கு முதல்ல வாசிக்க தெரியுமா? என்ன பழிக்க வந்துட்டீங்க? தங்கு மொழிக்கு ஒரே அஷ்டம் முடிச்சு கொஷ் இதை வச்சு பண்ணிட்டு இருக்க. இதனால அந்த காலத்துல கத்துக்கிட்ட பட்டப்பான நீ எல்லாம் மயங்கி விழுந்துருவ. அந்த அளவுக்கு சூப்பர் கண்டி பாடட்டா. சரி வந்துலையே, சரி 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 சரி. ஐயோ அடுத்தது என்ன வந்துலையே, என்னடாது இது நல்லா மணிக்குது, இதை வச்சு பாடுவான். கம 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 சமையல், கம 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 சமையல். ஜோராக்கா வந்து எடுத்துட சும்மா இருக்க மாட்டீங்களா? சண்டை வளர்த்துட்டு இருக்கீங்க, வந்து எடுத்துலையும் இப்படி இருக்கீங்க. அடி போடி பிள்ள, என்ன பத்தியில் இருக்குமே தெரியாதா? சாரா ஆன்ட்டி, நீங்கள் பாடுறது பார்க்க இது டாக்கி பாடுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன கம 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 சமையல் அப்படின்னு சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பசிக்குதோ, சாப்பாடு வேணுமா? சாரா வந்தாலே காமெடியா இருக்கு, நேரம் போறதே தெரியல. பூஜம்ல உங்க வீட்டுக்காரர் இப்ப அவன் பேர் கூட வாயில வரணுமே, அசினா அசினங்கம்மா. ஐயோ சாரா, அவங்க பேரு ஆசின் இல்ல அஸ்வின். ஆமா, அவங்க எங்க? அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க. என்னது இது ஆஃபீஸ் கூபீஸ்? ஏய் வாங்க நீ நம்மளா மல்லாடலாம். சரி இது வரண்டி. ஏய் வெளியே ஒரு குதிரை பார்த்தேன்டி, அதோட சேர்ந்து வரலாம்டி. ஏய் இந்த குதிரை பேர் என்னடி? என்னடி கத்துனு? ஏய் அவனை குதிரைன்னு சொல்லாதடி, அவனுக்கு ரொம்ப கோபம். அவனை அலெக்ஸ்னு கூப்பிடுறீ. அலெக்ஸ் குட்டியே, நாங்கள் அலெக்ஸின் தண்டி செல்லமாக கூப்பிடுவோம். அலெக்ஸி அலெக்ஸி, என்னம்மா கத்துற? என்ன மீனும் பசிக்குதா? ஒரு ரைட் போகலாமா? அலெக்ஸ் ரைடு அழைச்சிட்டு போறியாமா? கீ அழைச்சிட்டு போகிறான் ஆண்டி. சரி வாங்க, நம்ம எல்லாம் போகலாம். இதே மாதிரி ஹார்ஸ்லாம் சிண்ட்ரெல்லாம் கதையில தான் பார்த்துருக்கேன். நானும் வரேன். ஈ நான் வரலடி, ஈ நானும் வரல, எனக்கு பயமாக இருக்கு. அது வேகமாக போய் இந்த கீழே தள்ளி விட்டுறேன், நான் வரல. அப்போ நாங்களே ரைடு போகிறோம் போடி. சரி வாங்க, நம்ம இறங்கி விளையாடலாம். ஏங்க யாருடைய ரெண்டு பேர் மேல நிக்கிறாங்க? எனக்கு இவங்கள பார்த்தாலே பயமா இருக்குடி. ஏன் அவங்க அப்படி ரியலா அவங்க அப்படி நிக்க?
நிக்கிற மாதிரி இருக்குடி. ஏய், அவங்க ரியலாலாம் நிக்கலடி, அவங்க ஒரு சிலடி. எங்க அம்மாவோட பாட்டி தாத்தாடி, அவங்க அரண்மனை தானே, அதனாடி தாண்டி சிலைய வச்சிருக்காங்க. ஏண்டி சிலைய வச்சிருக்காங்க? எனக்கு பயமா இருக்குடி, நான் வரமுட்டு இருக்குன்னு பயந்துட்டு யாரோ நிக்கிற மாதிரி. அடி போடி, சரி வாடி மொழலாம். வாவ், இங்க மேல இருந்து கீழ வியூ பாக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கு. ஏய் சோஃபியா, நான் ஒரு நான் மேல ஏறணும். இந்த பிபி கீழே தள்ளி விடலாமா வேணாமா? சரி வேணாம், பாவமா இருக்கு அவளை பார்க்கவும்.